பாதார்த்துகள் அனைத்தும் படைத்தவனுக்கே. உணவுகள் மென்மையானால் உடல்கள் வலிமையாகும். இன்னைக்கு முக்கியமான ஒரு தகவலை பத்தி இங்க நம்ம ஷேர் பண்ணலாம். டெய்லி ரெண்டு வாட்டி பல்லு தேய்ங்க அப்படின்னு பல மீடியாக்கள் சொல்லுது. நம்மளும் அந்த விஷயத்த ஒரு நாள் இல்லாம எல்லா நாளுமே தொடர்ந்து பண்றோம். ஆனா அதுல ஒரு பெரிய பிரச்சனை இருக்குது, ஒரு பெரிய வணிகம் இருக்குது, ஒரு பெரிய நோயோட ஆரம்ப அஸ்திவாதம் அதுல இருக்குது. என்னன்னாக்கா, நாம் அனைவரும் பயன்படுத்தக்கூடிய அனைத்து பற்பசைன்னு சொல்லக்கூடிய பேஸ்ட்லையும் ஒரு வாட்டி பல்லு தேய்ச்சா 9 சிகரெட்டு பயன்படுத்திய நிக்கோட்டின் அதுல இருக்குதுன்னு சயின்டிஸ்டுகள் வெளியே சொல்லியிருக்காங்க. எந்த பிராண்டு பேஸ்ட் இருந்தோ அந்தந்த பிராண்ட் பேஸ்ட்டும் டிக்ளேர் பண்ணி, ஆமாம் என்னுடைய பேஸ்டில் வந்து இவ்வளோ பர்சன்டேஜ் ஆல்கஹால் நிக்கோட்டின் உள்ள இருக்குது அப்படின்னு சொல்லி பின் பண்ணியிருக்காங்க. இதுக்கு ஒரு சின்ன எடுத்துக்காட்டு என்னன்னாக்கா, எல்லா பேஸ்ட்லேயும் 6 உட்பட்ட குழந்தைகளிடமிருந்து அந்த பேஸ்ட்டை தள்ளி வைங்க அப்படின்னு ஒரு பொன்னான வார்த்தைகள் வந்து போட்டிருக்கோம். இந்த விஷயத்தை யார் யாரெல்லாம் பார்க்கலையோ, நீங்கள் பயன்படுத்தக்கூடிய எல்லா பேஸ்ட்டையும் எடுத்து பின்னாடி பாருங்க. அவே டு சில்ட்ரன் அப்படின்ற ஒரு வேர்டு மென்ஷன் பண்ணியிருப்பாங்க. ஏன் அப்படின்றதுக்கு காரணம் என்னன்னாக்கா, பேஸ்டில் இருக்கக்கூடிய நிக்கோட்டின் நம்மளை டெய்லி அந்த பேஸ்டியரில் வந்து பல்ல தேய்க்கணும் அப்படின்ற ஒரு விஷயத்தை பகிர்வதற்காக அவங்க அதை பண்ணியிருக்காங்க. அந்த நிக்கோட்டின் என்ன பண்ணோம்னாக்கா, இதுக்கு முன்னாடி நம்ம பயன்படுத்திய சூட்டு பீடி இந்த மாதிரியான புகைப்பழக்கம் உள்ளவங்களுக்கு வந்த புற்றுநோயை விட இப்போ நவீன காலமாக பயன்படுத்தக்கூடிய சிசதுன்னு சொல்லக்கூடிய சிகரெட்ஸில் நிக்கோட்டின் கண்டென்ட் ஜாஸ்தி. அதனால தான் பயன்படுத்தக்கூடிய புகையிலை தயாரிப்புகள் அனைத்திலையும், எடுத்துக்காட்டா அனைத்து விதமான சிகரெட், அனைத்து விதமான புகையிலை, ஆன்ஸ்னு சொல்லக்கூடிய போதைப்பொருள், எல்லா போதைப்பொருளையும் அதில் தெளிவாக போட்டிருப்பாங்க. இந்த போதை வஸ்துக்களை பயன்படுத்தினா உங்களுக்கு வாயில புற்றுநோய் வந்துடும் அப்படின்ற ஒரு விஷயத்த ஏன் அப்படி சொல்றாங்கன்னாக்கா, நம்மளுடைய சட்டம் அதை சொல்லுது, இதை யூஸ் பண்ணா இதுக்கான சைட் எஃபெக்ட் நிச்சயமாக வரும், அதனால பயன்படுத்தாதீங்க அப்படின்னு சொல்லி நீங்கள் ஒரு விஷயத்த போடுங்க அப்படின்னு நம்ம சட்டம் சொல்லுது. அதனால கம்பெனி நிறுவனங்களும் அதை பண்ணுதுங்க. பாமர மக்கள் என்ன பண்றாங்கன்னா, அந்த போதை வஸ்துக்கு அடிமையாகி அந்த ஸ்மோக் பண்ற சிகரெட்டு, ஆன்ஸு, புகையிலை, பொடி எல்லாத்தையும் பயன்படுத்துறாங்க. புற்றுநோயோட தாக்கம் ரொம்ப ஜாஸ்தியா இருக்குது. அதே சயின்ஸ் என்ன சொல்லுதுன்னா பயன்படுத்தக்கூடிய பர்பஸைய இவ்வளவு நிக்கோட்டின் ஆட் பண்ணிருக்கோம் அப்படின்னு அவங்க அத சொல்றாங்க. சரி, இவ்வளவு நாள் கிட்டத்தட்ட 40 முன்னாடி புற்றுநோயோட தாக்கம் மனித குலத்துக்கு இவ்வளவு இல்லவே இல்லை. இப்போ இவ்வளவு ஜாஸ்தியா வந்ததுக்கான முதல் காரணம், சரிங்க பெரியவங்களாவது வந்து ஆன்ஸ் போடுறாங்க, போதை வஸ்துக்கு அடிமையாகிறாங்க, புகையிலை பழக்கம் எந்த ஒரு வகையான போதைக்கு அடிமையாயிடுறாங்க, அத்தது குடிக்கு அடிமையாயிடுறாங்க, ஏதோ ஒரு தவறான ஒரு பழக்கம் இருக்குது. பச்சிலம் குழந்தை 1 5 7 உள்ள குழந்தைங்களுக்கெல்லாம் எந்த பாதையில் போய் சதங்கு சாப்பிடுது, எந்த கடையில் போய் சிகரெட் வாங்கி பற்ற வைக்கிது, அதுங்களுக்கெல்லாம் புற்றுநோய் வரதுக்கான காரணம் என்னன்னு எந்த ஒரு டாக்டராவது, எந்த ஒரு சுகாதாரத்துறை அமைச்சராவது, எந்த ஒரு சுகாதாரத்தை பற்றி வழிநடத்தக்கூடிய அமைப்பாவது யோசிச்சிருக்காங்களா? அதுக்கெல்லாம் முழு காரணம் என்னன்னாக்கா, நம்முடைய உணவில் வந்து சில கெமிக்கல் பயன்படுத்தவே கூடாதுன்னு சட்டமே எச்சரிக்கிறது. இன்கேஸ் அந்த பயன்படுத்த பொருள் வந்து இவ்வளவு தான் லிமிட் இருக்கணும்னு சட்டம் எச்சரிக்கிறது. ஆனால் பாமர மக்களுக்கு விழிப்புணர்வு இல்லை. நானும் புற்றுநோயில் ஏகப்பட்ட வீடியோவை ஷேர் பண்ணி விட்டுருக்கேன். 4th கேன்சரில் குணப்பான ஒரு 10 வீடியோ இதே சேனலில் இருக்குது. சேனலில் சப்ஸ்கிரைப் பண்ணி உள்ள வீடியோவில் போய் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு தெரியும். எந்த சுச்சுவேஷனில் கேன்சலாக இருந்தாலும் முழுமையாக குணப்படுத்த முடியும், இதை நான் சேலஞ்ச் பண்ணி சொல்கிறேன். ஆனால் அதுக்கு மாற்றாக சட்டமே சொல்லுது, என்னால் ஆங்கில மருத்துவத்தில்
J51 ஆன்டிபாடி புற்றுநோயை குணப்படுத்த முடியாது, வேணும்னா நாட்களை தள்ளி வேணா போடலாம்னு சட்டமே சொல்லுது. எந்த ஒரு மருத்துவம் ஆங்கில மருத்துவம் நான் உங்களை முழுசையாக குணப்படுத்துறதுன்னு சொல்றதே இல்லை. இங்கே சர்ஜரி பண்றதா இருந்தாலும் கீமோ பண்றதுனாலும் ரேடியேஷன் பண்றதுனாலும் சிக்னேச்சர் வாங்கிட்டு தான் பண்றாங்க. அந்த சிக்னேச்சரோட அர்த்தம் என்னன்னாக்கா, பண்ணும்போது உயிர்ச்சேதம் உடற்சேதம் எது நடந்தாலும் அதுக்கு நான் பொறுப்பு இல்லை, நீங்க தான் பொறுப்புன்னு டிக்ளரேஷன் நம்ம கையெழுத்து போடுறோம். சரி, இந்த பேசு விஷயத்துக்கு போதும். இனிமேட்டு இந்த வீடியோவை பார்க்குற யாருமே பற்பசைன்னு சொல்லக்கூடிய பேஸ்டில் பயன்படுத்தாதீங்க. உங்களுக்கு நான் சொல்கிறதுல இன்னும் கொஞ்சம் தெளிவான எவிடன்ஸ் வேணும்னாக்கா கூகுளில் போங்க. ஒரு ஃபெமிலியரான ஒரு கம்பெனியை பற்றி நான் சொல்கிறேன். கம்பெனி வந்து எல்லாருக்குமே தெரியும், டிவியில் நிமிஷத்துக்கு நிமிஷம் வந்துட்டு போகிற கோல்கேட்ன்ற ஒரு எக்ஸலண்ட்டான கம்பெனி, அமெரிக்க நிறுவனம். இதில் எவனா ஒரு ஸ்பெஷல்னாக்கா கோல்கேட் அமெரிக்காவோட நிறுவனம், கூகுள் அமெரிக்காவோட நிறுவனம். தன் நிறுவனத்தில் இருக்கக்கூடிய ஒரு கம்பெனி செய்யக்கூடிய அனைத்து விஷயத்தையும் அதிலேயே எஸ்டாப்ளிஷ் பண்ணியிருக்காங்க. நல்லதும் கெட்டதும் நான் போட்டிருக்கேன். வாங்கறதும் வாங்கறதும் உங்களோட விருப்பம்ன்றது தான் கம்பெனி வந்து சொல்லுது. யாரை வந்து உங்கள் வீட்டில் வந்து பேஸ்ட் வாங்கி பேஸ்ட் வாங்கின்னு சொல்லி மார்க்கெட் பண்ணல, யாரை வந்து உங்கள் வீட்டில் வந்து சிகரெட் வாங்கி பீடி வாங்கின்னு சொல்லி மார்க்கெட் பண்ணல. மனிதன் மட்டும் தான் தவறு பண்ணுறா, அதற்கான விழிப்புணர்வு வீடியோ தான் இது. அந்த கோல்கேட்லேயே கூகுளில் போயிட்டு கோல்கேட் கேன்சர்னு போடுங்க, எல்லா டிக்ளரேஷனும் வந்துடும். நான் சொல்கிற எல்லா விஷயத்துக்கும் ஆணித்தரமான எவிடன்ஸ் வந்துடும். ஸோ இனிமேட்டு பற்பசைன்னு எந்த ஒரு பேஸ்டையும் பயன்படுத்தாதீங்க. அதுக்கு மாற்றாக நம்ம எல்லாருமே சின்ன வயசில் எதில் பல் தேய்ச்சிருப்போம், வேப்பங்குச்சியில் பல் தேய்ச்சிருப்போம், சாதாரண மூலிகை பல் பொடியில் பல் தேய்ச்சிருப்போம், உப்புல பல் தேய்ச்சிருப்போம், கறியில் பல் தேய்ச்சிருப்போம், இந்த செங்கல்ல கூட பல் தேய்ச்சிருக்கோங்க, சாம்பலில் கூட பல் தேய்ச்சிருக்கோம். இந்த மாதிரியான விஷயங்கள் திரும்பவும் வருது. எடுத்துக்காட்டா, உங்களுடைய பேஸ்டில் உப்பு இருக்குதா, உங்களுடைய பேஸ்டில் மஞ்சத்தூள் இருக்குதா, உங்களுடைய பேஸ்டில் வந்து வேப்பில் இருக்குதா அப்படின்னு பலவிதமான விளம்பரங்கள் வருது. காரணம் என்ன, பயன்படுத்திய போதெல்லாம் மறந்துட்டோம். ஸோ சொன்னதையே திரும்ப ரிமைண்ட் பண்ணிட்டு அதிகம் வாழ்க்கைக்கு போங்க. பர்பஸை பயன்படுத்துறதுனால் புற்றுநோய் வரும் வரும் வரும். உங்கள் குழந்தைங்களுக்கு நீங்கள் நோயை கொடுக்க போகிறீங்களா இல்லை ஆரோக்கியத்தை கொடுக்க போகிறீங்களா? நோயை கொடுக்கத்தா இருந்தால் போய் பேஸ்ட்டை வாங்குங்க, ஆரோக்கியத்தை கொடுக்க போகிறதா பல்பொடி வாங்குங்க. சொன்ன விஷயம் எல்லா யூஸ்ஃபுல்லாக இருக்கும்னு நினைக்கிறேன். தயவுசெய்து மற்றவங்களுக்கு ஷேர் பண்ணுங்கள். வாழ்க வளமுடன்.